ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் இல்லையா. டென்த்து மேத்ஸ் வந்து நான் எடுத்து ரொம்ப நாளாச்சு, ஒரு மாத கணக்கு இருக்கும் இல்லையா. இந்த வர்க்கமூலம் அல்ஜிப்ராவில் இயற்கணிதம் வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா தரவு பண்ணியிருப்பீங்க. இது வந்து நீங்கள் ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ்லேயோ மற்ற யூடியூப் சேனல்லையும் பார்த்து இது ஃபுல்லாகவே தரவு பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூவில் இந்த சம் வந்து இன்றைக்கி நான் எடுக்கிறேன். அப்போ இது வந்து எக்ஸாம்பிள் 3.21 3.21ல் வர்க்கமூலம் காண்க, ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட். இப்போ இதில் பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே டைரெக்டாக கூட ஆன்சர் எழுதிக்கலாம். எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த 64 இருக்கு இல்லையா, இந்த 64ல் அதனுடைய ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு பார்ப்போம். 64 அப்படின்னா என்ன வரும், 8 இல்லையா. பிகாஸ் 8 × 8 64, 8 × 8 64. அப்போ இந்த இடத்துல 8ன்னு போட்டுட்டு இந்த அடுக்கில் பாதி, இந்த அடுக்கில் பாதி என்ன, எக்ஸு ஸ்கொயர், அடுக்கில் பாதி எக்ஸு ஸ்கொயர். அடுத்தது இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே எழுதிக்கிறேன். ஏன்னா ஒன்னுடைய ரூட் என்ன, ஒன்னே தான். நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணல, அப்படியே இந்த ஆன்சர் வந்து அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது அப்போ அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தெரிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சைன் வருதோ அதே சைன் தான் இந்த இடத்துல வரும். இங்கே என்ன சைன் வருமோ அதே சைன் இந்த இடத்துல எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரை ரெண்டால் பெருக்கி அந்த பெருக்கி வந்த ஆன்சரால் இங்கே டிவைட் பண்ணணும். இது ரெண்டால் பெருக்குன்னா என்ன வரும், 8×2 16. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், 16 அப்படின்னு போடணும். அப்போ 16 × 16 டிவைட் பண்ண என்ன வரும், 1. இந்த சைனை ஏற்கனவே போட்டுட்டோம், ஸோ இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். 16 ÷ 16 என்ன, 1. ஸோ 1ன்னு போட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்து என்ன வரும், எக்ஸு. அப்போ இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். ஒரு சில சம்முக்கு இப்படி டைரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பட் இது ஒரு க்ளூ தான். இது நம்ம டைரெக்டாக இப்படி இந்த ஆன்சர் வருங்கிறது ஒரு க்ளூ தான். அடுத்த இதுக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட்டு சம்முக்கு அது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படி அந்த மாதிரி இருந்தால் கூட நீ சஜஷன் பண்ணு. ஏன்னா வேறு சேனல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆன்லைன் கிளாஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த மெத்தட் அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் சொல்லலாம். இப்போ இந்த சம்மை நம்ம ரெண்டு மெத்தடில் செய்யலாம். ஒன்று வந்து இதனுடைய கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதுது, கோஎஃபிஷியன்ட்டு மட்டும் எடுத்து எழுதிக்கிறது. இல்லாட்டி இப்படியே டைரெக்டாகவே வச்சுட்டும் செய்யலாம். ஒரு முறை அப்படி செய்யலாம், இன்னொரு டைமு வெறும் இப்போ டைரெக்டாக செய்யலாம், இன்னொரு டைம் அந்த எல்லாத்துக்கும் ஒரே மார்க்கு தான், எப்படி செஞ்சாலும் சேம் மார்க்கு தான் கிடைக்கும். கோஎஃபிஷியன்ட்டு மட்டும் கெழுக்களை மட்டும் வச்சுட்டு செய்கிறது ஒரு மெத்தடு, இது ஃபுல்லாகவே வச்சுட்டு செய்கிறது இன்னொரு மெத்தடு. உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய ஸ்கொயர் ரூட்டு 64னுடைய ஸ்கொயர் ரூட் என்ன, 8. அப்போ இந்த இடத்துல 8ன்னு போட்டுக்கணும். அடுத்தது இங்கேயும் 8ன்னு போட்டு இதில் பாதி பாதி என்ன, எக்ஸ் ஸ்கொயர், x⁴ பாதி எக்ஸ் ஸ்கொயர். இங்கே x⁴ இதனுடைய ரூட்டு எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து 2ஆல் பெருக்கணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை 2ஆல் பெருக்கணும் என்ன வரும், 16 x². ஸோ 16 x². இடம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் அடித்து எழுதிக்க. அடுத்தது இதை வந்து 2ஆல் பெருக்கி இந்த சைடில் எழுது, 16 x². அதையவே அப்படியே இங்கேயும் எழுதிக்கிறேன், 2 டைம் எழுதிக்கிறேன். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கேயும் எழுதிக்கிறேன், இந்த இடத்துலையும் எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதே இப்போ மல்டிப்ளை பண்ணதை 8×2 16, அந்த 16 கீழே இந்த இடத்துல போடும். போட்டுன்னா என்ன வரும், இந்த அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கலாம். முதல்ல இது என்ன பண்ணோம், 2ஆல் பெருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய வர்க்கமூலம் போட்டு இப்படி எழுதிட்டோம். அடுத்து என்ன செய்யறோம்னா இத 2ஆல பெருக்குறோம் மல்டிப்ளை பை 2 அப்ப என்ன வரும் 16x2 இங்கே எழுதிக்க இந்த இடத்துல எழுதிக்க அடுத்து என்ன பண்றேன்னா இந்த 2ஆல பெருக்கணும் இல்லையா அந்த நம்பரால இந்த இடத்துல வரும் சோ 2ஆல பெருக்கிட்டு இங்க போட்டுக்கறேன் இந்த இடத்துலயும் போட்டுக்கறேன் அதே நம்பரை இங்கேயும் போட்டுக்கறேன் மூணு இடத்துல நீ எழுதுற 2ஆல பெருக்குனது 1 2 3 எழுதிட்டு இப்போ இது கேன்சல் பண்ணா என்ன வரும் 1 before that இத தான் நான் சொல்ல வந்தேன் இந்த மைனஸ் எடுத்து இங்க beginning லயே இங்க போட்டு இப்படி இந்த மாதிரி இது போட்டு இத தான் நான் சொல்ல வந்துட்டு மறந்துட்டேன் இந்த என்ன சைன் இருக்கோ வாட் எவர் சைன் எந்த சைன் இருந்தாலும் இதை எடுத்து இப்படி மேல எங்கேயும் போட்டுக்கறேன் இந்த இடத்துலயும் போட்டுக்கறேன் இந்த இடத்துலயும் தயாரா போட்டு வச்சுக்கணும் இப்போ இந்த சைனை பத்தி worry பண்ண வேண்டாம் ஏற்கனவே போட்டுட்டோம் 16 / 16 எவ்வளவு 1 அப்ப இந்த இடத்துல 1 ன்னு போட்டு இதுக்கு அடுத்த பவர் என்ன வரும் x இறங்கு வரிசையில் எழுதுறோம் x2 x term then மாறிலி உறுப்பு அப்ப இத எழுதிக்கிறோம் இங்கேயும் அத போட்டுக்கிறோம் இத போட்டுட்டு இப்போ என்ன பண்ணனும் அப்படினா நம்ம பெருக்கணும் பெருக்கறப்ப இந்த -1 ன்னு இருக்குலையா இந்த இடத்துல -1 இங்கேயும் -1 x எல்லாம் விட்டு அத பத்தி கவலையே பட வேண்டாம் கரெக்ட்டா அது வரும் இப்போ இதுக்கு முதல்ல இந்த ஒரு ஸ்டெப் எழுத மறந்துட்டேன் 8 8 60 இதே ஸ்டெப் அப்படியே வரும் இப்போ இத குறி மாத்திரு ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் டம் எப்பவுமே கேன்சல் ஆயிரும் இந்த ரெண்டு உறுப்பையும் நம்ம என்ன பண்ணனும் கீழே எடுத்து எழுதணும் சோ -16x3 + 17x2 இத எழுதிக்கணும் அடுத்து வந்து இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் டம் அதேதா வரும் எந்த மாற்றமும் இல்ல எல்லா சம்முக்குமே இந்த ஃபர்ஸ்ட் டம் அதேதா வரும் இப்போ நாங்க இத பெருக்கிட்டோமா இந்த இடத்துல எழுதிட்டோம் இங்க கவனமா -+ சோ +1x இந்த இடத்துல x2 as usual எழுதிக்கோ x × x x2 நீ இந்த கெழு மட்டும் பாரு இந்த x2 x³ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எழுதிக்க x × x x2 இங்க இருந்து நான் இங்க பார்க்கல இங்க இருந்து இங்க பார்க்கறப்போ உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த எண்ணை மட்டும் எடுத்து நான் இந்த இடத்துல இப்படி பக்கத்துல எழுதிட்டேன் இது அடுத்து வந்து இதனுடைய குறியை வந்து மாத்தணும் இதனுடைய குறியை இங்க மைனஸா இருந்தா பிளஸ் then இங்க பிளஸ் ன்னு வரதே என்னன்னு மாத்தணும் மைனஸ் ன்னு மாத்தணும் கண்டிப்பா குறியை வந்து மாத்தி தான் எழுதணும் ஃபர்ஸ்ட் டம் எப்பொழுதுமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அடுத்து என்ன பண்ணனும்னா இந்த குறிய மறைச்சுக்க இத மறைச்சிட்டு +17 - 1 அப்ப +16 அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும் 16x2 அடுத்து எது எழுதணும் -2x அடுத்து +1 எழுதியாச்சு இப்போ இந்த இதெல்லாம் எழுதிட்டோம் இந்த நமக்கு அடுத்து தேவையானது அதே மாதிரி இங்க இந்த லாஸ்ட்ல வந்து √1 எவ்வளவு √1 = 1 அப்ப இதுக்கு ஒரு அடுத்த ஆன்சர் 1 தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் ஈஸியா எழுதிடலாம் அதே மாதிரி இது இந்த இடத்துல என்ன போட்ட +1 அப்படினு சொல்லி போட்ட இங்கே 1 போட்ட இந்த இடத்துல 1 அப்படிங்கறது போட்ட அடுத்து என்னன்னா இங்க எப்படி நம்ம இத 2ஆல பெருக்கி இங்க எழுதணுமோ அதே போல அடுத்த நம்பரை 2ஆல பெருக்கி இந்த இடத்துல எழுதணும் சோ இது 2ஆல பெருக்குனா என்ன வரும் -2x சோ இத 2ஆல பெருக்கி நம்ம இந்த இடத்துல எழுதணும் அதே நம்பர் தூக்கி இங்கே எழுதிட்டோம் அடுத்து இத 2ஆல பெருக்கி நம்ம இந்த இடத்துல எழுதிக்கணும் அப்படினு சொல்லி அர்த்தம் அப்ப சம் முடிஞ்சது இப்போ இங்க என்ன இருக்கு 1 அப்படினு இருக்கு எப்பொழுதுமே இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அதேதா வர போகுது சோ இதெல்லாம் 1ஆல பெருக்குனா என்ன சேம் சோ 16x2 -2x +1 16 எப்பொழுதுமே இந்த குறிய மறச்சுக்கணும் மைனஸும் பிளஸும் வந்தா கேன்சல் மைனஸும் பிளஸும் வந்தா கேன்சல் சோ ரிமைண்டர் 0 வர்க்கமூலம் அப்படிங்கறப்ப ரிமைண்டர் 0 தான் வரணும் சோ இந்த இடத்துல நம்ம திரும்ப சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு வீடியோ டைம் அதிகமாகும் அடுத்து சம் செய்யறப்ப திரும்ப பார்க்கலாம் இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம இப்படி எடுத்து எழுதணும் அந்த சம்மை வந்து அப்படி எழுது 8 64 x ⁴ - 16x3 17x2 -2x plus 1 equal to modulus of ஏன்னா நம்ம plus or minus வர்றதனால எப்பொழுதுமே வர்க்கமூலத்தோட ஆன்சர் வந்து modulus of அப்படினு சொல்லி போடுறோம். போட்டோம்னா 8x2 -x plus 1. So is the answer. Thank you.